டிசிஎஸ்ன்றது வந்து ஒரு கமிஷன் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்டர்லிங்க் பண்ணுவாங்களே, நீ இங்கே வா நீ இங்கே போ ரெண்டு பேரும் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, டாடா கம்பெனியோட குழுமத்தில் இருக்காங்க. டாடா கம்பெனி பிஎஸ்என்எல் தூக்கி நிறுத்த போறாரு. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, டவர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பிஎஸ்என்எல் பொறுத்த வரைக்கும். ஆனால் லட்சக்கணக்கில் டவர் வச்சிருக்காங்க ஜியோவும் ஏர்டெல்லும். ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம்னா, இது உங்களுக்கு டஃப் காம்படிஷன் பண்ணணும் அப்படின்னா, நம்மளும் டவர் வைக்கணும். எவ்வளோ டவராக வைப்பீங்க, ஒரு நாட்டுக்குள்ளே இருக்க மக்கள் வந்து எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு விஷயம் பண்ணணும். டவர் இன்றைக்கி அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா உங்கள் மாடியில் மாடி தோட்டம் போடுவா அப்படின்னு சொல்கிறதுக்கு போய், உங்கள் மாடியில் டவர் வைக்கணுமா இவ்வளோ அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா நியூஸ் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் தேவையில்லை, நம்ம புதுசாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஏன்னா ஜியோன்னு ஒரு புது நெட்ஒர்க் உள்ளே வந்த பிறகு தான் ஏர்டெல்லு டொக்கோமோ வோடஃபோன் இதெல்லாம் காணாமல் போச்சு. ஸோ அதே மாதிரி புதுசாக அவங்க புகுத்தணுண்டா அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஸ்டார்லிங்க் உள்ள எட்டி பார்க்குறாப்ல. எலன் மஸ்க் வந்த பிறகு இவங்க என்ன நினைக்கிறாங்க, எலன் மஸ்க்கு கூட்டி வந்துட்டு ஸ்டார்லிங் கூட கனெக்ட் பண்ணி எல்லாமே சேட்டலைட் மூலியமாக கனெக்ட் பண்ணிடுவோமா அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கு உங்களுக்கு. டிசிஎஸும் அந்த பிஎஸ்என்எல்லும் ஸ்டார்லிங்க்கும் அந்த மூணு பேரும் கொலாபரேஷன் ஆனாங்க அப்படின்னா, ஸ்டார்லிங்க்ல வந்து சேட்டலைட் மூலமா அங்கே டவர் வரும். ஸ்டார்லிங்க் ஒரு டவர் கொடுக்குறாப்ல, டவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த டவர் வாங்கி வீட்டில் வச்சிட்டீங்க அப்படின்னா 300 Mbps, இந்த Mbps சொல்லுவாங்கல்ல டவர், இந்த ஸ்பீடு வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கும் தெரியல. இப்படிதான் ஏர்டெல்ல நான் நம்பி ஏமாந்தேன். ஒரு அமுக்கு அமுக்குனீங்கன்னா ஒரு படமே டவுன்லோட் ஆயிருந்தாங்க, அது டவுன்லோட் ஆகிட்டே இருக்கு. ஒரு 2 வாரம் கிட்ட ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன். 5G வந்தோடனே இந்த ஸ்டார்லிங்கோட மார்க்கெட்டிங் என்ன அப்படின்னா, டவர் தேவையில்லை, நேரடியாக சாட்டிலைட்லேருந்து கடவுள் மாதிரி மேலேருந்தே கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு டவர் சின்ன ஒரு கொடை இருக்கும்ல, நம்ம சன் டேரக்டர் டிசாண்ட் வாங்கிக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சன் டேரக்டர் டிசாண்ட் வாங்கி வீட்டில் மாட்டி போட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு தங்குத்தடை இல்லாமல் டவர் கிடைக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் மாடிக்கு போகிறதோ இல்லை வீட்டுக்கு போகிறதோ பாதாளத்துக்குள்ளே போகிறதோ எதுவுமே போக தேவையில்ல. இந்த டவர் உங்களுக்கு நம்ம இதுக்கு தேவையில்லாமல் வீட்டுக்கு மாட்டி போட்டுருக்கோம். ரைட், விஷயத்தை மட்டும் பேசுவோம். சரி ஓகே, இப்படி ஒரு டவர் வரப்போகுதுங்க. இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக அம்பானி மேரேஜ் நடக்குது, டக்குன்னு எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இந்த ரீசார்ஜ் பண்ணுறதெல்லாம் கூட்டுறாங்க, மக்கள்லாம் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மொதல் ஃப்ரீயாக கொடுக்கும்போது நீங்களும் ஓடி ஓடி வாங்கினீங்க, இப்போ ரேட் ஏறினோன்னு அவனே திட்டுறீங்க. இது ஃப்ரீயாக கொடுக்கும்போது நீங்களாம் எப்படி பார்த்தியா அம்பானி நல்லது செய்கிறாரு பாருங்கள், அவருடைய காசை ஏமா மக்களுக்காக உதவி செய்கிறாருன்றீங்க. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா அவனே திட்டுறீங்க, என்னையா மனுஷங்கிறீங்க. சரி ரைட் விடுங்க, இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் தேடுறான், வேற வேண்டாம் ஓசியாக கொடுப்பேன் வேண்டாம் கம்மியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி பிஎஸ்என்எல் அப்போ தான் தலை தூக்குறாப்பு. நாங்களும் 4G கொண்டு வரலாம்னு நினைக்கிறோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் தரதரதான்னு பிஎஸ்என்எலுக்கு ஓடுறாங்க. எப்படி ஜியோ ஃப்ரீன்னு வந்தோடனே எல்லா கம்பெனிலேருந்து இங்கே ஓடி போனாங்களோ அதே மாதிரி இப்போ பிஎஸ்என்எல் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு முடிவெடுங்க, இந்த வெட்டு புலியா இல்லை அந்த செத்த எலியா பாலா சரக்கு முன்னாடி ஓடிட்டே இருக்கணும். அவ்வளோதான், என்ன நீ நிற்க மாட்டேன் கடைசி சரிக்கு ரைட்டு விடுங்க.